பிரதமர் நரேந்திர மோடி குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல்காந்திக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதித்து சூரத் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2019 மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தின்போது பிரதமர் மோடியை அவதூறாக பேசியதாக பாஜக சார்பில் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடங்கப்பட்டது. இந்த வழக்கில் ராகுல்காந்தி குற்றவாளி என குஜராத் மாநிலத்தின் சூரத் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. ராகுல்காந்திக்கு 2 ஆண்டு சிறை தண்டனையை நீதிமன்றம் விதித்தது. உடனடி ஜாமீன் வழங்கியும் சூரத் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராகுல்காந்திக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது குறித்து கருத்து தெரிவித்துள்ள பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், ஆயுதங்களை விட வார்த்தைகள் அடுத்தவர்களை புண்படுத்தும் என்பதை இதன் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். இது மற்றவர்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கும் என்றும், யாராக இருந்தாலும் பொதுவெளியில் வரன்முறையை தாண்டி பேசக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினாா்.